வணக்கம் இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்தி பேசலாம் வாங்க நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆரம்பத்தில் ஒருத்தரை எப்படி வரவேற்கணும் வெளியே போனால் என்ன மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு நடக்கும் அதுக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும் ஸோ வெளியூர் போய் தங்குறோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வு இருக்கும் அதுக்கு நம்ம என்ன இது பண்ணணும் ஒரு அலுவலகம் ஒரு வியாபார நிறுவனம் சென்றால் நாம் என்ன மாதிரி பேசணும் பழகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்து நீ நான் மை நான் தும் நீ நீங்கள் ஆப் ஹம் நாங்கள் ஸோ இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் ஏன்னா பொதுவாக வந்து நம்ம ரெண்டு விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப நடக்கும் ஒன்று நான் ஒன்றுன்னு நீ நாங்கள் நீங்கள் அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த நாங்கள் நீங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை இது ஆரம்பத்துலேருந்து இருக்குது இதெல்லாம் யாரும் வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது இது எல்லா பக்கமும் வந்து ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு செயல் தான் இது அதனால் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து நாம் வந்து பெருசாக அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதில்லை அப்போ ஒருத்தர் உள்ள வராங்க வாங்க ஆயே நமஸ்கார் கியா காத்தே ஹை கியா பீத்தே ஹை கியா ஹாலே படியாகும் கஹான் ஜாத்தா ஹை பஜார் ஜாத்தாகும் காடி ஆயேகா காடி சல்லேகா துக்கான் பர் ருக்கோ கிரானா துக்கான் பர் ருக்கோ ஃபல் துக்கான் பர் ருக்கோ இப்படி வந்து நாம் ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்கே நீங்கள் போய் பழகினீங்கனாலும் திரும்ப 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 உங்களுக்கு இந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லும்படி வரும் ஸோ ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வெற்றியை கொடுக்கும் ஏன் அப்படின்னா பேச்சு அப்படிங்கிறது ஒரு கலை இப்போ நம்ம மனசில் வந்து தமிழில் வந்து அவங்க எங்கே போனாங்க அவங்க எங்கே போனாங்க ஓ லோக் கஹாம் கயேஹை இங்கே போயிருக்கிறாங்க இப்போ இந்த வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை நம்ம மனசில் அப்படியே பதியும் பொழுது அந்த கேள்வி தமிழில் தானே வந்து நம்ம மனசில் வரும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த கேள்வி உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஹிந்தியில் மாறி வரும் ஸோ ஹிந்தி வார்த்தைகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய மாறி வரும் அதாவது நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் பேசணுங்கிற அவசியம் கிடையாது நான் சொல்கிறத விட நீங்கள் பெட்டராகவும் பேசுவீங்க சிறப்பாகவும் பேசுவீங்க நல்ல பழக்க வழக்கம் அதிகமாக ஹிந்தி பேசக்கூடிய இடங்கள் நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இயல்பாகவே நடந்து விடும் இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்து உங்களுக்கு கிடையாது அப்போ வந்து நீங்கள் சரியாக வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுறீங்க பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்று வந்து அது கஷ்டமானது கிடையாது சரி அப்போ வந்து கஷ்டம் யாருக்கு கஷ்டம் அப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சதுமே நம்ம சொல்கிறோம் பத்து நாள் என்ன இந்த கிளாஸ் முடிஞ்சு யார் யார் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியலையோ அவங்களுக்கு கஷ்டம் ஸோ ஸ்போக்கன் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழ்லேருந்து ஹிந்தி வார்த்தை என்னென்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது எல்லாமே சொல்கிறேன் அது வந்து சிம்பிளாக ஒரே விஷயத்தை மாற்றி மாற்றி நம்ம சொன்னோம்னாலும் நீங்கள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே பேசி பழகுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் ஓகேவா கடைசியாக வந்து நாம் ஒரு ஆஃபீஸ் போகிறத பற்றியோ ஒரு வியாபார ஸ்தலங்களுக்கு போனது பற்றியோ நம்ம பேசணும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் நாலஞ்சு வார்த்தைகள் வரும் பார்த்தீங்களா அதை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு என்ன காரணம்னா இந்த வார்த்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே இதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் தானாகவே இயல்பாகவே உங்கள் வாயிலிருந்து வெளிவரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்
அப்போ நம்ம ஒரு வியாபார ஸ்தலம் போகிறோம், ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒன்றா துணி வாங்கணும் இல்லை விற்கணும். ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒன்று துணி வாங்க போகணும் இல்லை விற்க போகணும். இந்த கடைன்னு கிடையாது, எந்த ஒரு கடைக்கு நீங்கள் போனீங்கனாலும் ஒன்றும் வாங்கணும் இல்லை விற்கணும். ஒரு மருந்து கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் வாங்கணும் இல்லை விற்கணும். அப்போ மருந்து வாங்கவும் செய்யணும் விற்கவும் செய்யணும், ரெண்டு விஷயம் வந்து நமக்கு இயல்பாகவே நடக்கும். எல்லா பொருளும் நம்ம விற்போமா? எல்லா பொருளும் நம்ம வாங்குவோமா? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை விற்போம், நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அது வாங்குவோம், அதுவும் தேவையான பொருள். அப்போ விற்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா பிக்ரி, பிக்ரி, பிக்ரி அப்படின்ட்டு அந்த வார்த்தையை வந்து சொல்லணும். அதாவது பிக்ரி அப்படின்னா விற்பனை. அப்போ வாங்கிறது கரித்னா, 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 பிக்ரி கரித்னா. லேனா, 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 லேனானா வாங்கிறது. தேனா, தேனானா கொடுக்கறது. லேனா தேனா அப்படின்னா பழசு பார்த்தீங்கன்னா லேனா தேவி அப்படின்னு வரும். ஃபைனான்ஸ், பழைய ஃபைனான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த லேனா தேவி வகைரா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வரும். ஸோ லேனா தேனா அப்படிங்கிறது. ஸோ கதித்னா பிக்ரி கர்ணா, பிக்ரி கர்ணா அப்படின்னா செய்யறது, எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு கர் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்போ கர் பிக்ரி கர்ணா, கரித்னா. சரி, என்ன வாங்கணும் என்ன விற்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வந்து சுலபமாக எந்த பொருள் தெரியுதோ அதை வச்சு நீங்கள் விற்கலாம், நீங்கள் வாங்கலாம். ஸோ நாங்கள் எல்லாமே சொல்கிறது தினசரி பயன்பாட்டு பயன்பாட்டுக்குள்ளே என்ன பொருட்கள்லாம் இருக்குதோ அதை தான் நான் சொல்கிறேன். இதை விட அதிகமாக வந்து நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு நாலஞ்சு வகைகள் வந்து நான் சொல்லியிருப்பேன், அதில் எது வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க. இப்போ வாங்கிறது, ஒரு பேனா வாங்குகிறேன். ஏக் கலம் லேத்தாகும், கருதி தாக்கும் அப்படின்னு வரும். நீங்கள் லேத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை வந்து அந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ்னே கூட சொல்லுங்கள். வா ஏக் பென் பர்ச்சேஸ் கர்த்தாகும், ஒரு பேனாவை வாங்குகிறேன். ஏக் பென் பிக்ரி கர்த்தாகும், ஏக் பென் சேல்ஸ் கர்த்தாகும், ஏக் பென் சேல்ஸ் கர்த்தாகும். இப்போ ஒரு பேனா விற்கிறேன், ஒன்று பிக்ரி வாங்குறேன், சேல்ஸ் விற்கிறேன், ஆங்கிலம் ஹிந்தி. அப்போ பிக்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அப்போ அது வரல அப்படின்னா சேல்ஸ். அப்புறம் வந்து பொருள், என்ன பொருள், அந்த என்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சீச், சீச் அப்படின்னா ஒரு பொருள். வஸ்து ஒரு பொருள், ரெண்டுமே அதாவது பொருள் அப்படிங்கிறதுக்கு சீச் வஸ்து. நீங்கள் வஸ்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய வஸ்தா தான் அப்படின்னு நம்ம கேட்குற பார்த்தீங்களா, அந்த வஸ்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வஸ்து கே வஸ்து அப் விக்ரி கர்த்தா ஹை, என்ன பொருள் நீங்கள் விற்கிறீங்க. கே வஸ்து அப் கரிதுதா ஹை, என்ன பொருள் நீங்கள் வாங்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பொருள் விற்கிறீங்க, என்ன பொருள் வாங்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கே வஸ்து பிக்ரி கர்த்தா ஹை, கே வஸ்து பிக்ரி கர்த்தா ஹை, கே வஸ்து பிக்ரி கர்த்தா ஹை, கே வஸ்து கரித்தா ஹை, கே வஸ்து கரித்தா ஹை, கே வஸ்து கரித்தா ஹை, என்ன பொருள் வாங்கலை. அப்போ விற்கிறது வாங்கிறது, கரித்னா வாங்கிறது, பிக்ரினா விற்கிறது, கரித்னா வாங்கிறது, பிக்ரினா விற்கிறது. சேல்ஸ் பர்ச்சேஸ், வாங்குதல் விற்றல். நம்ம வாங்குதல் அப்படிங்கிறது தமிழில் கொள்முதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்.
அதனால் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எது உங்களுக்கு சிம்பிள், உங்களுக்கு வந்து எது உங்கள் மனசில் சிம்பிளாக வருமோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விக்ரி விற்பனை, சேல்ஸ் விற்பனை, கரித்னா பர்ச்சேஸ். அப்போ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் கொஞ்சம் இதை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. தொடர்ந்து என்னது ஹிந்தி பேசலாம் யூடியூப் தமிழ் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.